ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். நம்ம சேனல் மூலமா நீங்கள் லண்டனில் நிறைய பிளேஸஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு லண்டனை வந்து போட்டில் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து அந்த பாரிஸில் வந்து போட்டில் போனோம் இல்லையா, அதே மாதிரி இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. என்னால் எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைமே வந்து கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து கிளியர் அவுட் பண்ணும்போது இதை வந்து பார்த்தேன். சரி, உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்போ சம்மரும் வருது, நீங்களும் ஜாலியாக வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் லண்டனை விட்டு வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு ஹை கேச்சிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். லண்டனை இப்படி கூட நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். யூகே யூரோப் கண்ட்ரிகளை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஆறு ஓடும், அதில் வந்து ஒரு க்ரூஸும் வந்து போகும். இந்த மாதிரி க்ரூஸில் வந்து போகிறதுக்கு வந்து ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை விட கம்மியான ப்ரைஸில் லண்டன் தேம்ஸ் ரிவரில் நீங்கள் வந்து ரைடு போகலாம். அது எப்படின்னா இப்படி தான், இங்கே வந்து பார்த்திங்கன்னா உபர் போட் சர்வீஸ் வந்து தேம்ஸ் ரிவரில் வந்து போகும். டெய்லி வந்து இந்த சர்வீஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ரிவரில், இந்த தேம்ஸ் ரிவரில் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த உபர் போட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி வெஸ்ட் மினிஸ்டர் பியர்லேருந்து தான் வந்து போட் வந்து எடுத்திருக்கோம். இதோட ப்ரைஸஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த உபர் போட்டுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் பை பண்ணிக்கலாம், உபர் ஆப்பில் வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஆயிஸ்டர் கார்டு இல்லைனா உங்களோட டெபிட் கார்டு கூட வந்து இங்கே வந்து டேப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம லண்டன் பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவோமோ அப்படியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிஸ்டர் கார்டுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வந்து ஃபேர் இருக்கும் இந்த உபர் போட்டில் வென் கம்பேர் டு நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணுறது இல்லைனா டிக்கெட் கவுண்டரில் அந்த மாதிரி பை பண்ணுறதை விட. இந்த போட்டில் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இருக்க எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டையும் வந்து நம்ம இங்கேருந்தே வந்து பார்த்துக்கலாம். வெஸ்ட் மினிஸ்டர்லேருந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து லண்டன் ஹைட்டில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஒரு இடமா வந்து ஸ்டாப் ஆகி இந்த பேசஞ்சரை வந்து ஏற்றிட்டு தான் வந்து போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சீட் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே வந்து மோஸ்ட்லி சன்னி டேஸில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங்ஸு, கேஃபே, உங்களுக்கு அந்த கேஃபேயில் வந்து ஸ்நாக்ஸு, ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். பட் இந்த சன்னி டேஸில் வந்து அவுட்டோரில் வந்து உட்காறதுக்கு தான் வந்து கொஞ்சம் வந்து ரஷ் பண்ணி சீக்கிரமாக வந்து பிளேஸ் வந்து உட்காந்துக்கணும். ஏன்னா வந்து இங்கே வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நிறைய பேர் நம்மளை மாதிரி தானே வந்து ஓப்பனில் வந்து உட்காந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன். இந்த வியூ எல்லாம் வந்து பார்த்துட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் கூட வந்து உள்ளே கூட வந்து போயிட்டு வரலங்க. ஏன்னா வந்து இந்த இதுவும் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ப்ளசன்ட் வெதரில் வந்து நீங்கள் போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஒரு பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம டீட்டெயில் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். பிக் பென்னாக இருக்கட்டும், லண்டன் பிரிட்ஜாக இருக்கட்டும், டவர் பிரிட்ஜு, சென்ட் பால்ஸ் கேத்தட்ரல், இது எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே வந்து டீட்டெயில் வீடியோ இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த சம்மரை வந்து சூப்பராக வந்து அங்கே இங்கேன்னு குழந்தைங்களை சுற்றி காமிச்சு என்ஜாய் பண்ணுங்கள். லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ரொம்ப அழகாக இருக்கிற விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜஸ்ஸு. அந்த மாதிரி இந்த டூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழகான பிரிட்ஜஸையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான டவர் பிரிட்ஜு. அந்த டவர் பிரிட்ஜுக்கு அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உபர் போட் வந்து போகும்போது அந்த வியூவை நம்ம இதுவரைக்கும் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ அதையும் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். கரெக்டாக இந்த ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேபி க்ளூ ஒரு ஜஸ்ட் 3 மந்த்ஸ் பேபி. அந்த சம்மரில் சும்மா ஒரு டே அவுட்டாக தான் வந்து நாங்கள் வெளியே வந்தோம். உபர் போட்டில் போகிற பிளானே வந்து எங்களுக்கு இல்லை. பட் வந்து குல்குலி வந்து போட்டில் போகலாம் அப்படின்னு வந்து சொன்னதால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் டு நார்த் க்ரீன்விச் வரைக்கும் இந்த போட்டில் போனோம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக நம்ம வீட்டுக்கிட்டேயே வந்து ட்ரெயின் இருக்குது. ஒரு ஃபேமிலி டே அவுட்க்கு வந்து ஒரு சின்ன பிளான் வேணால் வந்து சொல்கிறேன், நீங்கள் வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். பக்கிங்ஹாம் பேலஸ் காலையில் வந்துட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கே பார்க்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை பார்த்துட்டு பிக் பென் பார்த்துட்டு இந்த போட்டை வந்து வெஸ்ட் மினிஸ்டரில் ஏறி நீங்கள் நார்த் க்ரீன்விச் வரைக்கும் வந்து இறங்கிட்டிங்கன்னா அங்கே போயிட்டு ஓடு மால் இருக்கும், மால் வந்து போகலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கேபிள் கார் இருக்கும், கேபிள் கார்லேயும் வந்து நீங்கள் போகலாம். 1 டே ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து சுற்றி பார்த்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
இந்த போட் சர்வீஸ் எவ்ரி 30 to 45 minutes வந்து போகும். அண்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராவல் டைம் வந்து ஒரு 50 minutes. நான் வந்து ஒரு 15 minutes கிட்ட வந்து வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இந்த மேலே பிரிட்ஜு தெரியுது பாருங்கள், இதுக்கு மேலே வந்து ஸ்டேஷன் இருக்குது, ட்ரெயின் ஸ்டேஷன் பிளாக் ஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிரைட்டன் போகும்போது இந்த ஸ்டேஷன் வழியாக நம்ம இந்த வியூவை வந்து பார்த்துருப்போம். அங்கே தூரமாக வந்து தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்ட் பால்ஸ் கேத்தட்ரல். இப்போ வந்து ஹாரி பாட்டர், ஜப்தா கேஜான் இந்த மூவிலெலாம் வர மில்லினியம் பிரிட்ஜுக்கு அடியில் தான் வந்து நம்ம போக போகிறோம். இதுக்கு மேலே என்னோடய ரிச்சுவல் டூரில் வந்து நீங்களும் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் வந்து அப்படியே நான் வந்து லேபிள் பண்ணுறேன். அந்த பிளேசஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம வந்து போயிட்டு வந்தது தான். அதோட டீட்டெயில் வீடியோவோட லிங்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அங்கே வாக்கி டாக்கி ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அந்த பில்டிங்க்கு பேர் தான் ஸ்கை கார்டன். இது வந்து ஒரு ஸ்கை ஸ்க்ரைபர் பில்டிங், சூப்பராக இருக்கும் மேலே போய் பார்த்தா. இப்போ நம்ம போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லண்டன் பிரிட்ஜு. இது தான் வந்து லண்டன் பிரிட்ஜு. நம்ம எப்பவுமே வந்து லண்டன் பிரிட்ஜுன்னு சொல்கிற அந்த பிரிட்ஜுக்கு நேம் வந்து டவர் பிரிட்ஜு. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே தான் வந்து போக போகிறோம். இந்த லண்டன் பிரிட்ஜோட வரலாறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த தேம்ஸ் ரிவருக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் பார்த்துருக்கோம், அதுலேயும் வந்து நடந்து போகிறது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கை கார்டனுக்கு வந்து போகணுன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் வந்து போக முடியும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா இருக்காங்க, அம்மா வந்து பேபி க்ளூ பிறந்தப்போ வந்தாங்களே அப்போ எடுத்த வீடியோ தான் வந்து இது. இந்த ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா லண்டன் ராயல் நேவியோட வார் ஷிப்பு. இப்போ வந்து ஒரு மியூசியம் மாதிரி வந்து தேம்ஸ் ரிவரில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இதுதான் லண்டனோட டாலஸ்ட் பில்டிங், த ஷார்ட். Thank you.
டவர் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்க இந்த கோட்டைக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டவர் ஆஃப் லண்டன். அதனால தான் இந்த கோட்டை இங்கே இருக்கிறதால தான் இந்த பிரிட்ஜுக்கு பேர் டவர் பிரிட்ஜுன்னு நேம் வந்தது. நம்மெல்லாம் வந்து மாற்றி லண்டன் பிரிட்ஜுன்னு வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எஸ், இப்போ வந்து த மோஸ்ட் வெயிட்டட் மூமெண்ட், நம்ம வந்து இந்த டவர் பிரிட்ஜுக்கு நடுவில் வந்து கீழே வந்து இந்த தேம்ஸ் ரிவரில் வந்து போக போகிறோம். இத்தனை நாள் வந்து இந்த வியூவை வந்து நம்ம பார்த்ததே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்தது வியூவை. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் ஷார்ட் ஆஃப் லண்டன் பிரிட்ஜ் ஃப்ரம் இன்னொரு போனா. இந்த டவர் பிரிட்ஜை க்ராஸ் பண்ண உடனே பூட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடில் வந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து வர ஸ்டாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். அதனால் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கெனரி வார்ஃப்.
கெனரி வார்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் கிட்ட மட்டும் வந்து அந்த போட் வந்து இந்த பா ஷேப் மாதிரி வந்து போயிட்டு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து டியூவல் வியூ வந்து கிடைக்கும். இப்போ பார்க்குற இந்த பில்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கெனரி வார்ஃப் தான். இது வந்து அப்படியே வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து அந்த பக்கமாக வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைட் ஆஃப் தி பில்டிங்ஸ். நம்ம இறங்க போகிற நார்த் கிரீன்விச் ஸ்டாப் வந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்கள் ஃபேமிலி கூட அவுட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. அங்கே வந்து ஒரு பெரிய டூம் தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து ஓட்டூ மால். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.